விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிளகாயில் வரக்கூடிய சார் உறிஞ்சும் பூச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பார்க்கலாம். மிளகாயில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது முதலாவது ரெட் மைட்ஸ், அதாவது செம்பேன் ஒன்று. அதை விட இன்னும் அதிகமாக இந்த காலகட்டங்களில், குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டங்களில் மிளகாயில் வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இலை சுருள் நோய் அல்லது முடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இலை முடக்கு, இலை சுருள் நோய் போன்ற அந்த இலை சுருள் நோய் கிடையாது. அது வந்து இந்த த்ரிப்ஸ், அதாவது வாழ்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, த்ரிப்ஸ். இந்த த்ரிப்ஸை வந்து சாரெல்லாம் உறிஞ்சக்கூடியதுனால அந்த மிளகாயினுடைய இலைகளில் வந்து இருக்கக்கூடிய சாரை வந்து உறிஞ்சதுனாலே மிளகாய்களை வந்து அதில் உள்ள சார் உறிஞ்சினா காய்கள் சுருண்டு சுருக்கம் முழுவதும் வளைந்து போவதும் மிளகாய்கள் வந்து, அதே நேரத்தில் இலைகள் வந்து மேல் நோக்கி சுருண்டு காணப்படுவது, இதனால் அதிகப்படியான மகசூல் இழப்பு மற்றும் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் குறைந்து தேவையான அளவு காய்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போ இந்த இரண்டு மெயின் பேஸ்ட் அப்படின்னு சொன்னாலே மிளகாயில் வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது சார் உறிஞ்சக்கூடிய வாய்ப்பூச்சிகளில் இந்த இரண்டும் தான். முதலாவது அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது வாழ்பேன் அல்லது ஆங்கிலத்தில் த்ரிப்ஸ் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இரண்டாவதாக ஆங்கிலத்தில் ரெட் மைட்ஸ் என்றும் தமிழில் செம்பேன் என்றும் சொல்லக்கூடிய இது. இதில் முதலாவது இந்த செம்பேனை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். செம்பேனை கட்டுப்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் கைட் ஸ்ப்ரே பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ப்ராப்பர் கைட் கெமிக்கல் வந்து டெக்னிக்கல் வந்து ஒரு 25 மில்லி, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி ப்ராப்பர் கைட் ப்ளஸ் அது கூட சல்ஃபர் சேர்த்து கூட ஒரு டேங்க்கு 25 கிராம் சல்ஃபர் சேர்த்து கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது ஒன்று. இது போக பார்த்திங்கன்னா ரெட் மைட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேறு இது வந்து வெஜிடபிள் சல்ஃபர் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ப்ரோபத்ரின், இதுவும் வந்து இந்த ரெட் மைட்ஸுக்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து இது பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரோமெசிபன், இதையும் வந்து ரெட் மைட்ஸுக்கு எதிராக வந்து நம்ம இது பண்ணலாம். ஃபென் பைராக்சிமேட்டையும் வந்து நம்ம இது வந்து, அதாவது ஃபென் பைராக்சிமேட்டும் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது ரெட் மைட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறைகள், கெமிக்கல் மெத்தட்ஸ். அடுத்ததாக வந்து த்ரிப்ஸ். இந்த த்ரிப்ஸ்னாலேயும் அதிகமான பாதிப்பு, குறிப்பாக இலைகள் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படுவது, அதாவது நிறைய சுருக்கமாகவும் மேல் நோக்கி சுருங்கியும், அதாவது இலைகள் முடக்கியது போன்று காணப்படுவதும், இதனால் சரியான பூ வராமல் காய்கள் வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போது அடுத்ததாக அந்த த்ரிப்ஸ், அந்த த்ரிப்ஸுக்கு வந்து என்னென்ன இந்த பாதிப்புகளை பார்த்தோம், இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது மிளகாய் நாற்றங்களை விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் விதைக்கு 2-3 கிராம் அளவு இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற டெக்னிக்கல் எடுத்து, இமிடாக்ளோபிரிட் கெமிக்கல் வந்து ஒரு 100 கிராம் விதைக்கு 3 கிராம் என்ற விதத்தில் எடுத்து விதை நேர்த்தி செய்வதன் மூலமாகவும் விதை நேர்த்தியின் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். அதன் பிறகு வயலில் வந்து கார்போஃபியூரான், ஒரு ஏக்கர் இது வந்து ஒரு 10-12 கிலோ அளவுக்கு கார்போஃபியூரான் வந்து இடலாம், இதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இது போக வயல் வரப்புகளில் வந்து மிளகாய் செடி போட்டிருக்கக்கூடிய வயல்களையும் வரப்புகளையும் அகத்தி செடிகளை வந்து வளர்க்குறதன் மூலமாக அந்த அகத்தி செடிகளிலிருந்து வரக்கூடிய நிழல்களால் இந்த த்ரிப்ஸினுடைய பாப்புலேஷன், அதாவது இதனுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு இதன் மூலமாகவும் இது த்ரிப்ஸ் கட்டுப்படுத்தப்படும். இது போக கெமிக்கல் ஸ்ப்ரேயிங், என்னென்ன டெக்னிக்கலை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி இந்த த்ரிப்ஸை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பைனட்டோரம் டெக்னிக்கல் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் ஸ்பைனோசான் டெக்னிக்கல் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 7 மில்லியிலேருந்து 10 மில்லி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபென்ப்ரோபத்ரின் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லின்ற விதத்தில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லின்ற விதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் ஸ்பைரோடெட்ராமேட் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லின்ற விதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் ஸ்பைரோடெட்ராமேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் காம்பினேஷன்,
இது இந்த டெக்னிக்கில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லிலிட்டர் வீதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயினோல் பாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லிலிட்டர் வீதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஃபென்தியூரான் கெமிக்கல் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லிலிட்டர் வீதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். இது போக பென்புரோபத்தின் ஸ்பைரோ டெட்ராமேட் சொல்லியாச்சு. வேறு வந்து பார்த்திங்கன்னா அசிஃபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் காம்பினேஷன், இதுவும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெமிக்கலை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாக இதை வந்து இதனுடைய அந்த த்ரிப்ஸை வந்து கட்டுப்படுத்தலாம். இதன் மூலம் மிளகாய் செடிகளை ஆரோக்கியமாக வளர்த்து நல்ல மகசூல் பெறலாம். எனி ஒன் ஆஃப் த இப்போ சொன்ன இந்த ஏதாவது ஒரு கெமிக்கல் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த த்ரிப்ஸினுடைய பாதிப்பு, அதாவது வாழ்ப்பையினுடைய பாதிப்பை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம். செம்பேனுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர் கைட், பென்புரோபத்ரின், பென்பைராக்சிமேட், இந்த மூணு கெமிக்கல் ஏதாவது ஒன்று ரெட்மைட் அதாவது செம்பேனுக்கு கொடுக்கலாம். வாழ்பேன் த்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் இமிடாக்ளோபிரிட் அல்லது குயினோல் பாஸ், பென்புரோபத்ரின், பென்பைராக்சிமேட், ஸ்பைரோ டெட்ராமேட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லிலிட்டர் வீதத்தில் கொடுக்கலாம். இது போக ஸ்பைரோ டெட்ராமேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் காம்பினேஷன் டெக்னிக்கல் அது கொடுக்கலாம். அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் காம்பினேஷன் டெக்னிக்கல் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்பைனோசான் 10 லிட்டர் தண்ணிக்கு 7 மில்லிட்டர் வீதத்தில், அப்புறம் ஸ்பைனோசான் ஸ்பைனட்டோரம் இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு கெமிக்கல், ஸ்பைனட்டோரம்லாம் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். நம்ம கொடுக்கும்போது எல்லா கெமிக்கலுமே வந்து சொன்ன விதத்தில் கரெக்டாக கொடுத்து ஸ்ப்ரே பண்ணால் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். இதன் மூலமாக நம்ம அந்த வாழ்ப்பினை கட்டுப்படுத்தி மிளகாயில் அதிக மகசூல் எடுக்கலாம். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.